அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கம். வட்டிகளோ தமிழ் சமையலில் இன்னைக்கு அட்டகாசமான ஒரு வாத்துக்கறி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப காரசாரமாக, ரொம்ப உரைப்பாக எப்படி செய்யலாம் அப்படின்றதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வாத்துக்கறிக்கு பெரும்பாலும் புட்டு தான், வாத்துக்கறியும் புட்டும் வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் நான் இன்னைக்கு வந்து வாத்துக்கறிக்கு ரொட்டி செஞ்சுருக்கேன். அதாவது ஸ்ரீலங்காவில் வந்து பொல் ரொட்டி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது தேங்காய் போட்டு செய்கிற ரொட்டி. இந்த ரெசிபி ஏற்கனவே நான் தேங்காய் ரொட்டி செய்து போட்டிருக்குறேன். அந்த லிங்க் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். இந்த லிங்க்லேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்படி பொல் ரொட்டி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. வாத்துக்கறி வந்து நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய சளி அடைப்புகளை வந்து கிளியர் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த வாத்து இறைச்சிக்கு இருக்குது. ரொம்ப சளி, கொஞ்சம் அடைப்பு மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த வாத்துக்கறி சமைச்சு சாப்பிடலாம். வாத்துக்கறி எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இது என்னோட ஸ்டைலில் நான் சமைக்க போகிறேன். நாங்கள் 2.5 கிலோவில் ஒரு வாத்து வாங்கினோம். அது ஃபுல்லாகவே எங்களுக்கு நிறுத்து கொடுத்தாங்க. அதோட இறகு, சொண்டு, கால் எல்லாம் சேர்த்து தான் நிறுத்து கொடுத்தாங்க. அதை க்ளீன் பண்ணி எடுத்தப்போ எங்களுக்கு 1.5 கிலோ வாத்து இறைச்சி கிடச்சிது. இந்த 1.5 கிலோ வாத்து இறைச்சியும் நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு நாங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு உப்பும் மஞ்சளும் சேர்த்து வந்தவுடனே நல்லா கழுவி இருக்கிறோம். ஏன்னா அதில் ஒரு கவிச்ச வாடை இருக்கும், அந்த வாடை போகிறதுக்காக மஞ்சள் போட்டு கழுவி இருக்கும். ஒரு 5-6 தடவை நல்லா இறைச்சியை கழுவின பிறகு தேவையான அளவு உப்பு, இந்த இறைச்சிக்கு தேவையான அளவு உப்பு, இஞ்சியும் பூண்டும் சேர்த்து அரைச்சதான விழுது 1 தேக்கரண்டி சேர்க்குறேன். ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் அரைச்ச மிளகாத்தூள், இதுவே கொஞ்சம் காரசாரமாக தான் இருக்கும், அது 3 தேக்கரண்டி. கிட்டத்தட்ட இது வந்து 50 கிராம் அளவுக்கு இந்த மிளகாத்தூள் இருக்கும். இப்போ இன்னும் காரம் அதிகமாக கொடுக்கறதுக்கு தாய் மிளகாத்தூள், இது வந்து ரொம்ப உரைப்பாக இருக்கும். இது 1 தேக்கரண்டி, கிட்டத்தட்ட 15 கிராம் இருக்கும். 1 தேசிக்காய் புளி, இதை புளிஞ்சு இந்த புளியை விட்டு இப்போ இந்த வாத்து இறைச்சியில் மிளகாய், உப்பு, புளி இது 3ஐயும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த இறைச்சியை வந்து 1.5 மணி நேரத்துக்கு அப்படியே நம்ம ஊற வைக்கணும். இப்போ நம்ம ஊற வச்ச இறைச்சியில் 3 தக்காளி பழம், 6 பச்சை மிளகாய், 2 கருவேப்பிலை அதில் போட்டு இதுக்கு தேவையான அளவு, அதாவது இறைச்சி அவியறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நம்ம இறைச்சி அவிக்க போகிறோம். வாத்து இறைச்சி வந்து ரொம்ப அவியறதுக்கு நேரம் எடுக்கும், அதனால் கொஞ்சம் மெதுவான நெருப்பில் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நம்ம இந்த இறைச்சியை வந்து அவிய விடணும். ரொம்ப நெருப்பு இருக்கக்கூடாது, மெதுவான நெருப்பாக இருக்கணும். அப்போ தான் இறைச்சி வந்து நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம இறைச்சியை 1 மூடி போட்டு அவிய வைக்கலாம். இந்த மாதிரி நெருப்பு இருக்கணும், ரொம்ப தளதளன்னு கொதிக்கிற நெருப்பாக இருக்கக்கூடாது. இப்போ இறைச்சி எந்த லெவலில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் திறந்து பார்ப்போம். இறைச்சி நல்லா அவிஞ்சிட்டு இருக்குது, கிட்டத்தட்ட 70% இறைச்சி வந்து நல்லா அவிஞ்சிட்டுது. இந்த ஆணம், இந்த கறி வந்து கொஞ்சம் வத்தி வரணும், அதுக்காக கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் அவிய விடுவோம். வாத்துக்கறிக்கு மிக முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம செய்யணும். அது என்னென்னா, கடுகு தாளிப்பு செய்ய போகிறோம். அதுக்கு 1 சின்ன சட்டியில் நெருப்பு பற்ற வச்சுட்டு 1 தேக்கரண்டி பெரிய சீரகம், 1 தேக்கரண்டி சின்ன சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து, 7 அல்லது 8 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதை இப்போ வந்து நெருப்பில் வறுக்கணும். வறுக்கும்போது இந்த கடுகு வந்து பொரியும். இந்த கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பெரிய சீரகம், சின்ன சீரகம், இந்த கடுகு, ஏலக்காய் இதை வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வெங்காயம் தாளிக்கிறதுக்கு 1 சட்டி வச்சுருக்கிறேன். சட்டி சூடானதுமே 250 கிராம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்து வதக்க போகிறோம். இதில் நம்ம வந்து எண்ணெய் ஊற்ற கிடையாது. ஏன்னா நமக்கு வெறும் சட்டியில் வெங்காயத்தை வதக்கும் போது
அதிகமான தேங்காய்னு நமக்கு தேவைப்படாது. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கின பிறகு தான் நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். அப்போ அப்படி சேர்க்கும்போது கொஞ்சம் குறைவான எண்ணெய் தான் நமக்கு தேவைப்படும். இப்போ நான் 3 தேக்கரண்டி தேங்காய் தான் இதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தேங்காயை நம்ம வந்து சேர்த்துடலாம். தேங்காயோட இந்த வெங்காயம் வந்து நல்லா பொறிஞ்சி வரும்போது ரம்பையில் சில இடத்துல டவுன் பண்டான் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு பேர். இலங்கையில் நாங்கள் ரம்பன்னு சொல்லி எங்களோட ஊரில் சொல்லுவோம். ஒரு ரம்பையில் வந்து ஒரு 3 இல நான் சேர்த்துருக்குறேன். அடுத்தது கருவேப்பிலை ஒரு 3 கொத்து. இப்போ இந்த ரம்பையில் வந்து வதங்கி வரும்போது ஒரு வித்தியாசமான ஒரு மணமும் ஒரு சுவையும் கொடுக்கும். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கூட கறி தாளிக்கும் போது ரம்பையில் சேர்த்து தாளித்து பாருங்கள், வித்தியாசமான மணமாக இருக்கும். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை, ரம்பை, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வதங்கும்போது அது தனி வாசம். அந்த வெங்காயம் பொறிஞ்சி வர்றதும் இந்த ரம்பை எண்ணெயில் பொறிஞ்சி வர்றதும் தனி வாசம்தான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சீரக பவுடர்லாம் இதில் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்து வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சின்ன சீரகம், பெரிய சீரகம், ஏலக்காய், கடுகு, அப்புறம் 3 துண்டு பட்டை சேர்த்துருக்கோம். இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கும்போது அந்த எண்ணெயிலேயே பாருங்கள் அதிகமான எண்ணெய் தேவைப்படலை. இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா எல்லாத்தையுமே நம்ம ரோஸ்ட் பண்ணி சமைச்சு வச்சுருக்கிற அந்த வாத்து கறியில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ அந்த குழம்பும் வத்தி நமக்கு தேவையான கிரேவியோட வாத்துக்கறி ரெடி ஆகிட்டு நம்ம தாளித்து வச்சுருக்கிற எங்களோட தாளிப்பை வாத்துக்கறியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி விடும்போது இந்த தாளிப்பு வாசம் அந்த வாத்துக்கறியில் சேரும்போது சூப்பராக இருக்கும். அப்போவே உடனே சாப்பிடணும் போல் இருக்கும், அவ்வளோ டேஸ்டானாக இருக்கும். ஒருவேளை வாத்துக்கறி இதுக்கு முன்னாடி நான் சமைச்சு பழக்கம் இல்லைன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு வாட்டி வாத்துக்கறி சமைச்சு பாருங்கள், விடவே மாட்டீங்க. இந்த கறி தான் திரும்ப திரும்ப வைக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ டேஸ்டான ஒரு கறி. இப்போது நம்மளுடைய வாத்துக்கறி ரெடி ஆகிட்டது. இன்னும் கொஞ்சம் வத்தை வச்சு ரோஸ்ட் மாதிரி எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம். எனக்கு இது போதுமான பருவம். நான் இதோட கறியை இப்போ நம்மளுடைய வாத்துக்கறி ரெடி ஆகிட்டது. இது கூட தேங்காய் சேர்த்த ரொட்டி, தேங்காய் புரொட்டி வச்சு நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். நீங்களும் வாத்துக்கறி இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப காரசாரமான அட்டகாசமான ஒரு டிஷ்ஷு தான். இந்த வாத்துக்கறியை ட்ரை பண்ணி பார்த்தீங்க, அப்புறம் மறுபடியும் வாத்துக்கறியை சமைச்சு சாப்பிட்ற ஆசை உங்களை தூண்டும். இன்னொரு சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். பபாய்.